எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம், வெல்கம், ஸ்வாகம். முன்னாடி ஒரு வீடியோ பண்ணுறப்போ நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸோ என்னோடய வீட்டுக்கு தேவையான ஒரு 5.1 ஆம்பிளிஃபயர் என்னோட பிடிச்ச மாதிரி ஒன்று செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப நல்லாயிருச்சு நான் சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட இப்போ தான் நமக்கு நிறைவேறியிருக்கு. ஸோ அப்போது என்னோடய வீட்டுக்கு தேவையான ஒரு அடிபொளி ஆம்பிளிஃபயர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் நார்மலான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது, நார்மலான ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அப்போ எல்லாரையும் ஒருக்கா கூட வரவேற்கிறேன் நம்முடைய புதிய ஆம்பிளிஃபயருடைய விசேஷங்கள்லைக்கு. ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டிகோடிங் போர்டு வந்து சென்ட்ரல் இருக்குது. ஸோ இந்த பேனலில் இந்த டிகோடிங் போர்டு தான் வைக்க முடியும். ஸோ எனக்கு பிடிச்சது வந்து பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீள்வட்டமான டிகோடிங் போர்டு விடுவோம். ஸோ இந்த மாதிரி டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த டைப் ஆஃப் பேனல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன், ஒரு அடிஷனல் பட்டன் இருக்குது, இது யூஸ் இல்லை, டம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சப் வால்யூம், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வால்யூம், இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டுக்கான வால்யூம், இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம். ஸோ மெயின் வேல்யூங்கிறப்ப லெஃப்ட் ரைட்டுக்கான வேல்யூம், இது அதோட சில்னஸ், இது வந்து அதோட பேஸு. ஸோ இவ்வளோ தான் பேஸ் ஆனது. இது எல்லாத்துக்கும் தேவையான மாஸ்டர் வால்யூம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி இந்த மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கானது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் வியூ, ரொம்பவே சிம்பிளான மாடல் தான். ஸோ இந்த செட்டோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இது பவர் கேபிள், இது வந்து எஃப்எம் ஆண்டனாக்கான கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா 5.1 இருக்கிற போல ஸ்பீக்கர்ஸுக்கான சாக்கெட்டு. ஸோ இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்சி இன்புட், ஆர்சி அவுட்புட், அந்த மாதிரி பட்ட பின்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வெளிச்சிட்டு நல்ல வெயிட் இருக்குது, எனக்கு கையில் வச்சிருக்கவே முடியலை. காரணம் இதோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 27 ஆம்பியர் தான் இது. ஸோ இதோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா சக்தி அப்படிங்கிற பிராண்டுடைய போர்டு. ஸோ இது கிளாஸ் டி. ஸோ அதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நான் ரெண்டாவது நான் உங்களுக்கு இதை தெளிவாக காமிச்சு தரேன். ஸோ அப்போ டீட்டெயிலாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்பீக்கர்ஸையும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கலை. ஏன்னா இன்னும் நமக்கு ஃபுல் ஸ்பீக்கர்ஸோட ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதுக்குள்ள ஒரு பாக்ஸு மாட்டி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சு தரேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்பீக்கர்ஸும் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வீட்டில் மாட்டிக்கிட்டு நான் உங்களை கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ வேற லெவல் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் சும்மா கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வச்சுருக்கோம். ஸோ இதை ஏன் இங்கே வச்சுருக்கோம்னாக்க, இங்கே நமக்கு ஃபேன் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் இந்த பேனலில் கிடையாது. ஸோ நம்ம ஐசி எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறனால ஸோ இந்த இடத்துல ஃபேனை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வேற லெவல் சவுண்டு குவாலிட்டி. ஸோ இப்போ ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணி நான் இப்போ காமிச்சேன். ஸோ இதே இதில் 5 ஸ்பீக்கர்ஸ் சப்வெல்லாம் சேர்ந்து பாடுறத அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன், வேற லெவலாக இருக்கும். ஏன் கிளாஸ் டீக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல்லாகவே சோனியோட ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ ஓல்டு மாடல் ஹைஃபைல வரக்கூடிய ஒரு 5.1 ஸ்பீக்கர்ஸ் தான் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரீஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறனால ஸோ அதை வந்து நம்ம மற்றொரு வீடியோவில் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சு தரேன், அப்போ பாருங்கள். ஸோ அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ இஷ்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இஷ்டப்பட்டுச்சு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இதுபோல் ஒரு அடிப்பொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.